Hi, hello, welcome to new Tamil Vlogs channel. இன்னைக்கு நம்ம ஒரு டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியஸ்ட் தேங்காய் பால் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறதையும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு ஒரு ஃபுல் தேங்காய் இல்லை ஆஃப் தேங்காய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டு நம்ம எப்பவுமே தேங்காய் பால் செய்வோம் இல்லையா, அப்போது அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்பவும் அந்த விழுது இருக்கு இல்லையா, அதை திரும்ப இன்னொரு டைம் மிக்சி ஜாரில் போட்டு செகண்ட் டைம் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து தேங்காய் பால் ரெண்டு டைம் வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் நம்ம குழம்புக்கு. நெக்ஸ்ட்டு என்னென்ன தேவையானதுன்னு பார்த்துடலாங்க. ரெண்டு தக்காளி சின்ன சின்ன சைஸில் அரைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை 5-6, பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், பட்டை, லவங்கம், வெங்காயம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம ரெண்டு விதமாக தேங்காய் பால் எடுத்துருக்கோம். கொஞ்சமாக இருக்கிறது பாருங்கள் திக்காக இருக்கும், அது ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால். ரெண்டாவது எடுத்தது கொஞ்சம் தண்ணிமாக இருக்குது, குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, அது ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன காய்கறிகள் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். பீன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் இருக்கிறது உருளைக்கிழங்கு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது கத்திரிக்காய், இந்த பக்கம் இருக்கிறது கேரட் நறுக்கி வச்சுருக்கேன், இந்த பக்கம் முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதுக்கு பக்கத்துலேயே வந்து அவரைக்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ் நம்ம இன்னைக்கு தேங்காய் பால் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இது கூட கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். வேறு எதுவுமே, வேறு எந்த மசாலா பொருட்களோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இதை மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் மட்டும் எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு குவான்டிட்டி ஆஃப் குழம்பு வரும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாணையில் வச்சுக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க பாருங்கள். அதுக்கப்புறம் கடுகு போட்டுருங்க. கடுகு வந்து வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் பட்டை லவங்க போட்டுடலாங்க. பாருங்கள், கடுகு இன்னும் வெடிக்கலை. வெடித்ததுக்கப்புறம் பட்டை லவங்க போடலாம். இது ரொம்ப ஹெல்தியஸ்ட் டிஷ்ஷுங்க. வீக்லி 2 செஞ்சு பாருங்கள். வீட்டில் பட்டை லவங்கம் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இது கூட இஞ்சி சேர்த்துடலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இஞ்சி, பச்சை மிளகா. நம்ம மிளகாத்தூள் சேர்க்கறது இல்லை, அதனால் பச்சை மிளகா தேவையான அளவு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி பொடியை அரிஞ்சி வச்சுக்கோங்க, அதை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துடலாம், நறுக்கி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம். இதை போட்டு நல்லா வணக்குங்க எல்லாத்தையும் சேர்த்து. இப்படி நல்லா வணக்குங்க, அப்போ தான் ரா ஸ்மெல்லாம் போகும். எந்த அளவுக்கு நீங்கள் வணக்குறீங்களோ அந்தளவுக்கு ரா ஸ்மெல்லாம் போகும். நெக்ஸ்ட்டு தேவையளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா வணங்கும். நல்லா வணக்குங்க. தக்காளியிலே நல்லா தண்ணி விடுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வணக்கி விடுங்க. இப்போது நறுக்கிய வச்சுருக்க காய் வெஜிடபிள்ஸ்லாம் காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம். கழுவிட்டு சேர்த்துருங்க. ஏற்கனவே ஒரு டைம் கழுவிட்டேன், இப்போ திரும்ப கழுவி சேர்க்குறேன். எல்லா காய்கறியுமே ஃபஸ்ட்டே போட்டுருங்க, ஒரே டைமில் போட்டுடலாம்.
நல்லா வணக்கி விடுங்க. நல்ல எந்த அளவுக்கு வணக்குறமோ அப்பதான் அந்த ராஸ் மல்லெல்லாம் எல்லாத்துலேயும் இருக்க ராஸ் மல்லெல்லாம் போகும். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேகிறதுக்கு உப்பு லைட்டாக சேர்த்துடலாம். உப்பு வந்து தேவைக்கேற்ப கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கங்க. நல்லா வணக்கி விடுங்க. இப்போது செகண்டாக எடுத்த தேங்காய் பால் ஊற்றிடலாம். நம்ம ரெண்டு டைம் அரைச்சி வச்சுருக்கோம், இது வந்து செகண்ட் டைம் எடுத்த தேங்காய் பால். இதுலேயே நம்ம காய்கறி போட்டதெல்லாம் வெந்துடும். பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கலரே மாறிடுச்சு பாருங்கள், ஒயிட் கலராக. இதுலேயே நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி தேவையில்லை, நீ அந்தளவுக்கு வந்து தேங்காய் பால் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு குவான்டிட்டி இருந்தால் தண்ணி தேவை கிடையாது. இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போது செகண்ட் டைம் எடுத்த தேங்காய் பால் போட்டுடலாம். இது வந்து செகண்ட் டைம் எடுத்த தேங்காய் பால், திக்காக இருக்குது பாருங்கள். இந்த திக்காக இருந்தால் நம்ம குழம்பும் வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும். நம்ம எடுக்கிறது தேங்காய் பால் தான் முக்கியம். எந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு குவான்டிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ரெண்டு டைம் எடுத்து தேங்காய் பாலும் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். காய்களும் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள், நல்லா கொதிக்குது குழம்பு. இது வந்து தேங்காய் பால் எடுத்து விழுது. ஜூஸ் ஜார் வடிகட்டுற இதுலேயே நீங்கள் வந்து இதை வந்து வடிகட்டிக்கலாம். அது வந்து விழுது. இது மிஞ்சி வச்சிருக்கிறத இந்த தேங்காய் விழுது. நீங்கள் பொரியல் ஏதாச்சும் செஞ்சால் அதில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தூக்கி போட்டுலாம். பாருங்கள், தேங்காய் பால் குழம்பு நல்லா கொதிக்குது. டெலிஷியஸ் அண்ட் ரிச்சஸ்ட் தேங்காய் பால் குழம்புங்க. வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கூட செய்யலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம். இந்த தேங்காய் பால் சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு. இங்கே பாருங்கள் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, காய்கள்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாருங்கள், ஹெல்தி அண்ட் ரிச்சஸ்ட் தேங்காய் பால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. க்ரீமி கன்சிஸ்டன்சி வரப்போ ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் மேலே மிதங்கி வருது பாருங்கள்.